Hi friends, welcome to Vanathi's Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சட்னி தக்காளி கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு pan சூடு பண்ணிட்டு இதல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதல ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மிளகாய் கலர் சேஞ்ச் ஆகாம லைட்டா இத நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இத ஒரு ப்ளேட்க்கு மாத்தி ஆற விட்டுருங்க. இப்ப அதே panல 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இது கூட ஒரு 6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இப்ப இந்த உளுத்தம் பருப்பு செவக்கற வரைக்கும் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். அடுத்துதா இதல ரெண்டு தக்காளியை சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த தக்காளியை இப்ப நம்ம நல்லா வதக்கணும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கன உடனே இதல ஒரு 1/2 கப் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் லேசா வதங்கன உடனே இதல ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. இப்ப கடைசியா இதல 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலைய சேர்த்துட்டு லைட்டா mix பண்ணிட்டு உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க கூடாது. வதக்கனீங்கனா கொத்தமல்லியோட வாசனை போயிடும். இப்போ நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இது எல்லாமே நல்லா ஆறனதுக்கு அப்புறம் நம்ம இத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இதல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத கரகரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இந்த சட்னியை தாளிச்சிரலாம். எண்ணெய் காஞ்சதோ இதல கடுகு உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்து இத தாளிச்சுக்கலாம். இத நம்ம இப்ப சட்னில சேர்த்துறலாம். இப்ப நமக்கு சூப்பரான தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இத ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு வானதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.